வணக்கம் பேலியோ ஓபோஸ் நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய 3 லிட்டர் மேஜிக் பாட்ல கேஸ்ல கோல்டு பிரஷர் ஃப்ரையிங் ஒரு மட்டன் பேட்டி பண்றோம். பர்கருக்கு நடுவில் வச்சிருப்பாங்க தெரியுங்களா, மட்டன் பேட்டி. நம்ம ஊர்ல கோலா ஒன்றே ரவுண்ட் ரவுண்டா உருட்டி போடுவோம். இதை வந்து ஒரு பேட்டியா பண்றோம். அது நீங்க கட்லட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு பேலியோ கட்லட்டாக கூட இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்றேன், நம்மளுடைய 3 லிட்டர் மேஜிக் பாட்டு வச்சிருக்கேன். இதில் ஆயில் 250 ml ஆயில் போடுறேன் நான். கோகனட் ஆயில் 250 ml போடுறேன். நம்ம இந்த போட்ட ஆயில் எல்லாத்தையும் திருப்பி எடுத்துடலாம், கவலைப்படாதீங்க. என்னடா இவ்வளோ என்ன போடுறோம் அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க, எடுத்துடலாம். ஸோ 250 ml ஆயில் போட்டாச்சு. பாருங்க, இந்த மாதிரி நல்ல பெரிய பட்டியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன போட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இப்படி இதை ஒன்று மூணு கிட்டத்தட்ட இது வந்து 1/4 கிலோ மட்டன். இந்த மூணு பட்டியும் சேர்த்தீங்கன்னா இதுல சைட்ல கேப் இருக்கு. என்ன பண்றேன், பட்டிக்கு நடுவில் சின்னதா ஒரு பட்டி. இப்படி சின்னதாக இங்கே ஒரு ரவுண்டு போடுறோம். கேப்பை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். குக்கிங் டைம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஸோ சின்னதாக 2 பாட்டி. அவ்வளோதான். நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ மூடி சரியாக 10 நிமிஷம் வைக்க போறோம். எவ்வளவு நிமிடம், 10 நிமிடம். ஸோ 10 நிமிஷம் வைக்கணும். நம்மளுடைய மேஜிக் பாட்டை மூடணும். மேஜிக் பாட்டை மூடிட்டு விசில் போடணும். ஏரோ மார்க், மூடியில் உள்ள ஏரோ மார்க்கு இந்த ஏரோ மார்க் ரெண்டும் ஒன்னா இருக்கணும். விசில் போட்டு டைமரை ஆன் பண்ணிக்கோங்க. டைமரை ஆன் பண்ணிட்டு சரியா 10 நிமிஷம் நம்ம வைக்கணும். இப்போ இந்த பட்டியில நான் என்னென்ன மசாலா போட்டேன் அப்படின்னு சொல்றேன். மட்டன் கொத்துக்கறி 1/4 கிலோ வாங்கி அதுல 1 வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை கொத்தமல்லி 1/2 கப், கருவேப்பிலை 1/2 கப், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது 1 மேஜை கரண்டி, சோம்பு தூள் 2 தேக்கரண்டி, உப்பு 1 தேக்கரண்டி, மஞ்சள் 1/2 தேக்கரண்டி, எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு ரவுண்டா ரெடி பண்ணி இதில் போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கு. ஸோ நம்ம 10 மினிட்ஸ் டைமர் ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லா பாருங்க, நான் கேஸில் தான் சமைக்க போகிறேன். கேஸை உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேஸோடைய ஃபுல் ஃப்ளேமில் தான் என்னுடைய 3 லிட்டர் மேஜிக் பாட் ஸ்டாண்டர்டைஸ் ஆயிருக்கு. ஸோ டைமர் நம்ம ஆன் பண்ணிட்டோம். பாருங்க, 10 நிமிடம். ஒன்பதரை நிமிடம் கடந்த பிறகு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நண்பர்களே, நம்ம 10 நிமிஷம் வச்சோம். பாருங்க, இன்னொரு 15 செகண்ட் தான் இருக்கு. எனக்கு நல்ல ஒரு ஃப்ரைடு ஸ்மெல் வருது. ஸ்மெல் வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகும். இன்னும் 2 செகண்ட் தான் இருக்கு. சரியா 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணிட்டு பிரஷரை நான் இங்கே ரிலீஸ் பண்ணுறேன்.
நல்ல ஒரு ஃப்ரையான ஸ்மெல்லு கிடைக்குது. ப்ரெஷர் இப்போ தொடங்கிட்டு இருக்கு. நம்மளுடைய ப்ரெஷர் இண்டிகேட்டர் பாருங்க, டான்ஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ப்ரெஷர் மேலே இருக்கு. ப்ரெஷர் நல்லா செட்டில் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா ஃபுல்லாக ஆயில் இருக்கு, அதனால கேர்ஃபுல்லாக ப்ரெஷர் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் திறக்கணும். இன்னும் ப்ரெஷர் இருக்கு. இப்போ ப்ரெஷர் நல்லா செட்டில் ஆயிடுச்சு. எப்பயுமே குக்கரை திறக்கும் போது இப்படிதான் திறக்கணும், ஆப்போசிட் சைடு அப்படி திறக்கணும். அதை நம்ம பட்டி நல்லா ரெடியாக வச்சு இப்போ இதை அப்படியே திருப்பி இந்த சூட்லேயே நம்ம அப்படி வைக்கணும். இந்த சூட்லயே இந்த ஆயிலே நீங்க பட்டிய திருப்பி விட்டுருங்க, அந்த சைட்ல குக் ஆயிடும். பாருங்க, நம்ம போட்ட ஆயில் 250 ml ஆயில் போட்டோம், அது அப்படியே இருக்கு. இப்ப இதை நான் எடுத்து, இப்ப நான் உங்களுக்கு ஷூட் பண்றதுனால நான் உடனே எடுக்கிறேன். இதை நீங்க நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கூட எடுக்கலாம். நான் எடுத்து உங்களுக்கு ஒரு பிளேட்ல வச்சுட்டேன். நம்மளுடைய மட்டன் பாட்டி தயாராயிடுச்சு, அருமையான டேஸ்ட்ல இருக்கும். இதே மெத்தட்ல நம்ம கோலா உருண்டை, கோலா உருண்டை குழம்பு இதெல்லாம் பண்ண போறோம். அடுத்தடுத்து நான் காமிக்கிறேன். நம்ம எவ்வளவு எண்ணெய் போட்டோமோ அவ்வளவு எண்ணெய் திருப்பி எடுத்துடுறோம். அந்த எண்ணெயை திருப்பி நம்ம யூஸ் பண்ண போறோம். நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி.